வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் மோமன் டியூட்டி. இன்றைக்கி நான் என்னோட ரூம் டூர் உங்களுக்கு காட்டுறேன், சைல்ட் சேஃப்டி ரூம் டூர். ஓகே, வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இதில் ஒன்றும் ஃபர்னிச்சர் எதுவும் பெருசாக இல்லை, பட் ஸ்டில் இது குழந்தைங்களை வச்சுருக்க அம்மாக்களுக்கு. ஓகே, வாஷ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். வந்த டோர் ஜஸ்ட் உங்களுக்கு ரூம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஃப்ரம் திஸ் கார்னர் பெட்டை கீழே தான் போட்டிருக்கோம். ரைட் சைடில் ஒரு பேஸ்கெட் ஃபுல் ஆஃப் டாய்ஸ். ஸோ ஃபுல்லாக கபோர்ட், இந்த ஒரு சைட் ஃபுல்லாக கபோர்ட் தான். மேலே லெஃப்டும் கபோர்ட், ஃபுல்லாக கபோர்ட். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், குழந்தைங்கள வச்சுருக்க அம்மாவுக்கு, தனியாக வச்சுருக்க அம்மாவுக்கு, நம்ம வந்து காட் வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக அவங்க மேலே ஏறி குதிப்பாங்க, கீழே விழுக நிறையா சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் ரொம்ப குட்டி குழந்தை அப்படின்னா அவங்க வந்து ரோல் ஆகி கீழே விழுகிறதுக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் இன்னும் கட்டில் வாங்கலை. தென் வேறு என்ன பெட்டை பற்றி சொல்லணுன்னா, குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி இது பாருங்கள், இந்த மாதிரி வந்து பொம்மை போட்ட மாதிரி மிக்கி மவுஸ். இது பெட் ஸ்ப்ரெட்டு, இது ஆக்சுவலாக வாங்கி 3 இயர்ஸ் ஆகுது, பட் இன்னும் சூப்பராக இருக்குது, கலர் போகாமல். தென் அகெயின் அந்த ஒரு பில்லோ இருக்கே, அது பீகாக் ஃபெதர் பில்லோ, அது எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரு, அது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்கள் குழந்தைக்கு ஏதாவது ரொம்ப பிடிச்ச மாதிரி சாஃப்ட் ஆய்ஸ் இல்லை, இந்த மாதிரி த்ரோ பில்லோ அந்த மாதிரி எது பிடிச்சிருக்கோ அது மாதிரி வாங்கி ஒன்று வச்சுருங்க. தென் வந்துட்டு நாங்கள் 3 பேர் தான், பட் ஸ்டில் எங்களுக்கு வந்து இந்த ஒரு கிங் சைஸ் பெட்டு பத்தில். ஸோ இங்கே ஒரு ஒத்த பெட்டு மட்டும் தனியாக போட்டிருக்கோம், ஸோ ஃப்ரீயாக தூங்கலாம். தென் இன்னொன்று முக்கியமான விஷயம், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிளக் பாயிண்ட், எகெயின் இங்கே ஒரு பிளக் பாயிண்ட், எகெயின் இங்கே ஒரு பிளக் பாயிண்ட், எல்லாமே கீழே தான் இருக்குது. நம்ம சின்ன குட்டி குழந்தையெல்லாம் வச்சுருக்கும் போது, குட்டி குழந்தையன்னா கொஞ்சம் பெருசாகியுமே ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஆனாலுமே அவங்க வந்து ஈஸியாக இந்த பிளக்ஸில் எல்லாம் போய் கை வைக்க பார்ப்பாங்க. இங்கே இது பத்தாமல் எங்களுக்கு இங்கே வேறு ஒரு ஒயர் கொடுத்துருக்கான், இந்த கேபிள் கனெக்ஷன் செட் ஆஃப் பாக்ஸ் கனெக்ஷன் மாதிரி கொடுத்துக்க. இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம்னா, டபுள் சைடட் டேப்னு ஒன்று விற்குது, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னும் அந்த க்ளூ அப்படியே தான் இருக்குது. டபுள் சைடட் டேப் எல்லாம் இந்த மாதிரி ஒயிட் கலர் மாஸ்கிங் டேப்னு கேட்டிங்கன்னா தருவாங்க, இது வந்து லைக் பேப்பர் டேப். இதை வந்துட்டு ஓப்பன் பண்ணி அதில் அப்படியே ஒட்டிட்டீங்கன்னா, ஸோ தட் குழந்தைங்கனால இந்த ப்ளக்குக்குள்ளெல்லாம் விரல் விட முடியாது, ஹோல்குள்ள. ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா இன்னுமே அந்த ஸ்டெயின்ஸ் இருக்குது. நான் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான் அதை ரிமூவ் பண்ணேன், ஏன்னா பையன் கொஞ்சம் பெருசாகிட்டான் அப்படின்ட்டு, அவ்வளோதான். இது ரொம்ப முக்கியம், இது வந்துட்டு இப்போல்லாம் எல்லா வீட்லேயும் இந்த சைஸில் தான் வைப்பாங்க. ஏன்னா நாம் இங்கே இப்போ ஃப்ளோர்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அது எவ்வளோ ஹைட்னு, ஒரு 3 அடி 4 அடி தான் இருக்கும். ஏன்னா நம்ம இந்த சைஸில் பெட்டு கட்டில் போட்டோம்னா, ஸோ தட் நம்ம படுக்கும் போது ஈஸியாக ஸ்விட்ச் ஆஃப் ஆன் பண்ணிக்கலாம் லைட்டு அப்படிங்கிறதுக்காக. இந்த மாதிரி டேப்பை வந்து இதில் ஒட்டிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இப்போ ஒட்டி காட்டுறேன். அந்த டேப் வச்சு நீங்கள் வந்துட்டு இதுக்கு டபுள் சைடட் டேப் கூட போடலாம். டபுள் சைடட் டேப் போட்டிங்கன்னா இதே மாதிரி கவர் பண்ணிவிட்டு இது மேலே வந்து ஒரு பொம்மை அது மாதிரி ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி தான் வீட்டில் இருக்க எல்லா ப்ளக்குக்கும் நான் பண்ணி வச்சிட்டேன், எல்லா ப்ளக் பாயிண்ட்டுக்கும். ஓகே, எல்லாத்தையும் இப்படி வச்சு அடைச்சிட்டா நம்ம எங்கே போய் சார்ஜ் பண்ணுறது, எப்படி அப்ளையன்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு சேலஞ்ச். ஸோ நீங்கள் மேலே எங்கேனாவது வச்சு எப்படியாவது சார்ஜ் பண்ணிக்கணும், பட் கீழே இதெல்லாம் வந்து சேவ் பண்ணி வச்சா தான் நம்ம குழந்தைக்கு நல்லது. அப்புறம் இந்த மாதிரி ஒரு இது வச்சுக்கோங்க, டப் ஆர் பேஸ்கட் எனி திங், ஸோ தட் விளாட்ற டாய்ஸ்லாம் அப்படியே போட்டு வச்சுக்கலாம். என்னடா இவ்வளோ சுத்தமாக இருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க, இப்போ வீடியோ எடுக்கிறதுக்காக நான் சுத்தம் பண்ணேன். ஓகேவா, எகைன் இங்கே ஒரு ஹேங்கர் ஷர்ட்ஸ் மாட்டேன். தென் இந்த மாதிரி கபோர்டு பற்றி நான் சொல்லியே ஆகணும், இல்லை ஃபஸ்ட்லேருந்து பார்ப்போம். இது ட்ரா கபோர்டு, நான் இங்கே காட்டுற பாருங்க, இது ட்ரா. இதில் ஈஸியாக மேலே ஏறி போய் நின்று அதை திறப்பாங்க இந்த மேலே இருக்கிறத. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த இடத்துல ஒரு கயிறு போட்டு கட்டியிருக்கேன்.
பார்த்தீங்கன்னா தெரியும், கயிறு போட்டு கட்டியிருக்கேன். ஸோ தட் இது வந்ததுன்னா ரெண்டும் சேர்ந்து ஒன்றா தான் வரும். கீழே ஒரே டஸ்ட்டாக தான் இருக்குது, சாரி அதை மைண்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒன்றா தான் வரும். இதையும் விடாமல் மேலே ஏறி இங்கே நின்று இங்கே வந்து பாத்ரூம் இது இருக்குது டோர், இதை வந்துட்டு ஓப்பன் பண்ணுவாங்க. அது பத்தாதுன்னு இங்கே நின்றுட்டு இதையெல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த கபோர்டெலாம் கொஞ்சம் பின்னாடி வந்து காட்டுறேன் பாருங்க, அதில் நின்று அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கபோர்டு இருந்ததுன்னா கீழே ரெண்டே லாக் பண்ணி வச்சுருங்க, இந்த மாதிரி கயிறு போட்டு கட்டி. ஈவன் அந்த மேலே இருக்க மூணு கைப்பிடி தெரியுது பாருங்க, அந்த கபோர்டையுமே மூணுமே லாக் பண்ணி வச்சிடலாம், ஓகேவா? அப்புறம் இதுதான் மெயின் கபோர்டு, இதில் தான் எல்லாமே வச்சுருக்கோம், ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே. இதை என்ன பண்ணுவாங்கன்னா ஓப்பன் பண்ணி துணி மடித்து வச்சுருந்தோம்னா எல்லாம் பறித்து கீழே போட்டுருவாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், எகெயின் அந்த மாதிரி கயிறு கட்டணும், இல்லைனா வந்து அந்த சாவி போட்டு லாக் பண்ணி சாவி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இல்லைன்னா நம்ம எவ்வளோதான் ஃபோல்ட் பண்ணாலும் அது வேஸ்ட்டு தான், ஓகேவா? அதுதான் அந்த ஒயிட் வித்து அந்த பிங்க், இந்த ரெண்டும் இருக்க போடு. எகெயின் ஒரு ஒயிட் ஒரு பிங்க் இருக்கா, அது ரெண்டும் சேர்த்து ஒன்று, அதில் தொங்கி தொங்கி கைப்பிடி வச்சிட்டோம். ஸோ அங்கே வந்துட்டு எதுவும் ட்ரெஸ்ஸு யூஷுவல் அந்த டெய்லி வேர் எதுவுமே இல்லை, இல்லை சும்மா பெட் ஸ்ப்ரெட் அதெல்லாம் தான் வச்சுருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்து பெட்டு அது வரைக்கும் இருக்குது, இருந்தாலும் அங்கே எதுவும் எடுக்கிறதுக்கு வேலை எல்லாம் காட்டி ஒட்டி போட்டிருக்கேன். எகெயின் அந்த எண்டில் ஒரு ஒயிட் கலர் ஒன்று தெரியுது பாருங்க, அதுலேயும் வந்து திங்ஸ் தான் வச்சுருக்கேன், ஓகேவா? அப்புறம் மேலே அது இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் ஜாமானம்லாம் போட்டு லாக் பண்ணது தான், திருப்பி அதை ஓப்பன் பண்ணல. அதை பற்றி பிரச்சனையே இல்லை குழந்தைங்கள வச்சுருக்கும் போது, ஏன்னா அது மேலே தானே இருக்குது. எகெயின் ஸ்க்ரீனு, ஸ்க்ரீனை என்ன பண்ணுவாங்கன்னா பிடிச்சி தொங்கு தொங்குன்னு தொங்குவாங்க, ஓகே? சம்டைம்ஸ் அந்த ராடு மேலே இருக்குல்ல ஸ்க்ரீன் ராடு, அது வந்து நம்ம தலையிலேயே விழுகும், பசங்க தலையில் விழுகும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும், ஒரு கொஞ்சம் பையன் பொண்ணெல்லாம் பெரிய குழந்தைங்க பெருசாகிற வரைக்கும் அதெல்லாம் ரொம்ப பார்த்துக்கணும். எகெயின் இந்த ஜன்னல், ஜன்னல் வந்துட்டு எனி திங்ஸ் கிடைச்சதுதான் தூக்கி வெளியில் போட்டுருவாங்க, அது ஒரு ஸ்டேஜ். கிடைக்கிறதெல்லாம் ஜன்னல் வழியாக வெளியில் போடுறது அட்லீஸ்ட் ஒன்ஸ் டூ டேஸ் ஒன்ஸ், இல்லை கீழே யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட சொல்லிட்டீங்கன்னா ஏதாவது விழுந்தாலும் அவங்க எடுத்து கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, ஓகேவா? அதனால அது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்துட்டு மெயினாக பெட்ரூம்க்கு வென்டிலேஷன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, வெளிச்சம் வரணும், வெளிச்சம் இல்லாட்டியும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஜன்னல் ஜன்னலில் கொஞ்சம் காற்று வர மாதிரி பார்த்துக்கோங்க, ஓகேவா? வீடு பார்க்கும் போதே, இது ரெண்டட் ஹவுஸ் தான், வீடு பார்க்கும் போதே அதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு நல்ல காத்தோட்டமாக இருந்தால் தான் நல்லது, அவ்வளோதான். மற்றபடி வேற என்ன, ப்ளக்கெல்லாம் கீழே இது பண்ணிடுங்க. மெயினாக வந்துட்டு பெட்ரூமில் இது போடுவோம், சார்ஜர் போடுவோம். இதை நாம் இப்போ வந்து இது பண்ணி வச்சிட்டோம், சீல் பண்ணிட்டோம். சம்டைம்ஸ் வந்துட்டு நீங்கள் யாராவது சார்ஜர் இன்கேஸ் கீழே வச்சுருந்தீங்கன்னா அது எப்பயுமே ஆஃப் பண்ணி அதை எடுத்து மேலே எங்கேயாவது வச்சுருங்க, ஏன்னா கரண்ட்டோடு இருக்க சார்ஜர் எந்த வாயில் குழந்தை கடிச்சதுன்னா அது கண்டிப்பாக கரண்ட் இதாகும், பிரச்சனையாகும். அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பல, அவ்வளோதான். இன்னும் கொஞ்ச நாள்ல நாங்கள் வேற வீட்டுக்கு போகிறோம், ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் கட்டில் வாங்கலான்னு பிளான் பண்ணுறோம், ஏன்னா பையன் கொஞ்சம் பெருசாயிட்டான். ஸோ அதை நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவாக போடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தென் வந்துட்டு எங்கள் பாத்ரூம்ல இங்கே என்ன இதுனா இந்த மாதிரி லாக் தான், ஸோ வெளியில் வந்து தால் மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ நாம் இன்கேஸ் உள்ளே போயிருக்கோம், இப்படி லாக் சும்மா சாத்தி வச்சுருந்தோம்னா கூட டக்குன்னு லாக் போட்டுட்டு ஓடிடுவாங்க. லாக் போட தெரிஞ்ச குழந்தைக்கு கண்டிப்பாக ஓப்பன் பண்ண தெரியாது, சின்ன குழந்தைங்கள சொல்கிறேன். ஸோ உங்கள் வீட்டுக்குல இந்த மாதிரி இல்லாமல் லாக் இப்படி தள்ளுவோம் பாருங்கள், அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த சைடு இருக்க அந்த சின்ன பார்ட் ஒன்று இருக்கும், அதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. என்னோடய ஹாலில் பண்ணியிருக்கேன், நான் வேணால் அது உங்களுக்கு காட்டுறேன், ஓகேவா? அவ்வளோதான், அந்த இதில் எதுவும் முக்கியமான இதெல்லாம் இல்லை, சும்மா துணி அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன், அவ்வளோதாங்க. இதுதான் சைல்ட் சேஃப்டி வீடியோ, ஓகே? அவ்வளோதான், ரூம்லேயும் பார்த்துக்கோங்க இந்த இடத்துல வந்துட்டு எந்த லாக்கும் உள்ள இல்லைன்னு. இருந்ததுனால் இன்கேஸ் கீழே இருக்கும், கீழே இருந்ததுன்னா அதை வந்து
எடுத்துருங்க. இங்கே எங்கள் ரூம்லாம் வந்து மேலே தான் இருக்குது, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி நாங்கள் இருந்த வீட்டில் கீழே இருக்கும் அந்த ஒயிட் கலர் அந்த மேக்னெட் இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு லாக் இருந்தது, நான் அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணி வச்சுட்டேன். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படியோ இந்த வீடியோ சாரி இந்த சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்க, ஏன்னா இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.